ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. ஸோ இன்றைக்கி நாங்கள் என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தோம்னா, கனடா டிஜிட்டல் நோமட் வீசான்னு சொல்கிற ஒரு வீசாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் குறிப்பிட்டிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் சொன்னால் கொஞ்சம் மேலதிக கிளாரிஃபிகேஷனுக்காக இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் என்னென்னத்தை பற்றி பேச போகிறோன்றதை பார்ப்போம். ஸோ முதலாவது வந்து இந்த வீசா பற்றி என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி நான் பார்க்க போகிறேன். ஸோ இந்த டிஜிட்டல் நோமட் வீசான்டா என்ன, அதை பற்றின டீட்டெயில்ஸ் இருக்குது. ஃபுல்லாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லை, என்ன நன்மைகள், வீசா செல்லுபடியாகும் காலங்கள் எவ்வளவு, செலவு எவ்வளோ ஆகும், செயலாக்க நேரம் எவ்வளவு, யார் யார் விண்ணப்பிக்கலாம்ன்ற ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் இருக்குது. ஸோ என்னுடைய பேர் வந்து ஆனல், நான் நடத்துகிற சேனலோட பேர் வந்து ஆனல் பிளாக். ஸோ புதுதாக என் சேனலுக்கு வரவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் தட்டி விடுங்க. நான் என் வீடியோக்களை நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுற இல்லை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, என்னுடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் பேஜுகளை ஃபாலோ பண்ணுங்கள். அதுலேயும் யூரோப், கனடா வேகன்சி சம்மந்தமான ஆட்கள் நிறைய அந்த ஃபேஸ்புக் பேஜுகளில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ தயவு செஞ்சால் அதையும் போய் பாருங்கள். மற்றது இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணிவிடுங்க, உங்களோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பேஜுகளில் ஷேர் பண்ணிவிடுங்க. காரணம் ஏண்டா, அது உங்களுக்கு வந்து பயனாக இருக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் பயனாக இருக்கும். ஸோ முதலாவது வந்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து கனடா டிஜிட்டல் நோமட் வீசா அண்டா என்ன. ஸோ உங்களுக்கு பேர்லேயே தெரிஞ்சிருக்கும், இது வந்து டிஜிட்டல்ன்ற ஒரு வேர்ட் இருக்குது. ஸோ இது வந்து மோஸ்ட்டாக ஐடி ப்ரொஃபஷனலுக்கான ஒரு வீசாவை தான் இது இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஏஜ் லிமிட் கிடையாது. ரெண்டாவது வந்து ஐஎல்டிஎஸ்எம் எடுக்க தேவையில்லை. இந்த வீசா பொறுத்தவரை நீங்கள் ஐஎல்ஸ் தேவையில்லை. ஸோ இகாவும் இல்லை, அதாவது இஎஸ்டபிள்யூன்னு சொல்லுவாங்க அந்த இது வேலிடேஷன், அதுவும் தேவையில்லை. குறைந்தபட்ச வருமான நிலை ஒன்றுமே இல்லை. ஸோ அதுவும் உங்களுக்கு வந்து இலகுவாக இருக்கும். சிஆர்எஸ் புள்ளிகள் அமைப்பும் இல்லை, அதுவும் ஏன்னா மற்ற வீசாவுக்கு சிஆர்எஸ் புள்ளிகள் இருக்குது. ஸோ அது ஒன்றுமே இல்லை. ஸோ நீங்கள் பதிவு செய்ய ஐடிஏ ட்ராக் காத்திருக்க வேண்டியது இல்லை. வீசா கட்டணம் வந்து மிக குறைவு. அது மட்டும் இல்லை, இதில் ஒரு நன்மையான படியம் என்னென்னு சொன்னால், நீங்கள் ஜஸ்ட் 28 நாட்களில் உங்களோட வீசாவை பெறுவீர்கள். ஸோ அதுதான் இதிலே நல்ல ஒரு விடயம். அதாவது முன்னர் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஐடி செக்டர் மற்றும் இது வந்து நிறைய ஐடி டிஜிட்டல் மேக்கிங் ஆக்களை கவர்றதுக்காக கொண்டு பார்த்த வீசா தான் இது. இது வந்து 6 மாதங்கள் வரை விஸ்டா வீசாக்கள் தேவைப்படும். ஸோ நீங்கள் விஸ்டா வீசாவை நீங்கள் உள்ளுக்கு நுழையிறதுக்கு உங்களுக்கு ஒரு விஸ்டா வீசா இருந்தாலே போதும். ஸோ அதை பயன்படுத்தி நீங்கள் உள்ளுக்குள்ளே வரலாம். வந்த பின்பு நீங்கள் இந்த வீசாவுக்கு ஒரு வேலை எடுத்த பின்பு ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இலகுவாக இருக்கும். ஸோ முதலாவது கேள்வி வந்து பார்ப்போம், ஏன் இந்த வீசாண்டா என்ன, அதை யார் அப்ளை பண்ண வேணும். ஸோ அதை கொஞ்சம் கிளியராக பார்ப்போம். ஸோ இதாவது உலகத்துலேருந்து எங்கே இருந்தும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதாவது ரிமோட் ஒர்க்குக்கு கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ரிமோட் ஒர்க்கில் அப்ளை பண்ண இது பண்ணலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த வீசாவில் வந்து 6 மாதங்களுக்கு வேலை செய்ய அனுபவிப்பீர்கள். ஸோ 6 மாதங்களுக்கு விண்ணப்பதாரர் என்னென்ன செய்யலாம்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த வீசா இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் ஒர்க்குக்கு அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் உங்களோட குடும்ப உறுப்பினருடைய வந்து அதுக்கு பிறகு நீங்கள் பிஆருக்கு கூட அப்ளை பண்ணலாம். ஸோ கனடாவில் வந்து என்னென்னத்துக்காக அப்ளை பண்ணுறது, இந்த வீசா அப்ளை பண்ணுறேன்னு சொல்லி பார்த்தோம்னா, முதலாவது வந்து கனடாவில் வந்து சுதந்திரமாக நீங்கள் வேலை தேடுறதுக்கு வந்து இது ஒரு 6 மாதத்துக்கு நீங்கள் வடிவாக இன்டர்வியூ போய் அதை அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இலகுவாக இருக்கும். ஸோ இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தான் நீங்கள் இன்டர்வியூ கூட போகலாம். நேரடியாக இன்டர்வியூ போகிறது வந்து ஆன்லைனில் ஜூம் காலில் இன்டர்வியூ பண்ணுறதை விட இது வந்து இலகுவாகவும், ஐ மீன் நேரில் ஒருத்தர் பார்த்து இன்டர்வியூ பண்ணி அவங்க வேலைக்கு செலக்ட் பண்ணுறது வந்து இன்னும் ஈஸியாக இருக்கும். உங்களோட டேலண்ட்டை காட்டுறதுக்குன்னு சரி, ஏதாவது ஒரு வேலைக்கு இது பண்ணுறதுக்கும் சரி, உங்களுக்கு அது இலகுவாக இருக்கும். ரெண்டாவது வந்து தொலைதூரத்தில் பணியை தொடரும் திறன். கனடிய வேலை வாய்ப்பு பெறும் வரை நீங்கள் தொலைதூரத்தில் வேலை செய்யலாம். அதாவது உங்களுக்கு ஒர்க் கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் ரிமோட்டில் ஒர்க் பண்ணலாம். அதுவும் உங்களுக்கு ஒரு இலகுவான ஒரு திட்டமாக இருக்கும். அடுத்தது வந்து இதுக்கு வந்து செயலாக்க நேரம் வந்து 28 நாள். ஸோ நீங்கள் வீசா அப்ளை பண்ணி உங்களுக்கு 28 நாளில் உங்களுக்கு வீசா வந்து சேரும். அடுத்தது வந்து இங்கே வந்து நீங்கள் மினிமம் வேஜஸ் எவ்வளோ எடுக்கணுமன்றது இல்லை. ஸோ நீங்கள் தொலைதூரத்திலிருந்து கூட நீங்கள் வேலை செய்யலாம். அடுத்தது வந்து உங்களுடைய குடும்பத்தினருடன் நீங்கள் கனடாவுக்கு பயணிக்கலாம். இந்த வீசா வச்சுக்கொண்டு உங்களோட ஃபேமிலியை வந்து டிபெண்டில் போட்டு உங்களோட மனைவி மற்றும் குழந்தைகளுடன் கனடா செல்லலாம்.
ஸோ அது மட்டும் இல்லை, அவங்க போன அப்புறம் அவங்களுக்கும் வேறு வேறு வீசாக்கள் நீங்கள் அப்ளை பண்ணி அதை ஸ்விட்ச் பண்ணுறதுக்கான வசதி வாய்ப்புகள் இந்த வீசாலாம் அமைந்திருக்கு. ஸோ அதையும் நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் இது மூலமாக இது பண்ணிக்கொள்ளலாம். டிஜிட்டல் நாடோடி வீசான்ற நன்மைகள் என்னென்னு சொல்லி பார்ப்போம். இந்த நாடோடி வீசா அது டிஜிட்டல்ன்றாலே ஐடி சொல்லணும், திருப்பி திரும்பி சொல்லணும் ஐடி. ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்குரிய நன்மைகள் தான். ஏஜ் லிமிட் இல்லை, ஐஎல்ஸ் மற்றும் பிடிஇ எந்த ஒரு இங்கிலீஷ் டெஸ்ட்டும் தேவையில்லை, சிஆர்எஸ் புள்ளிகளில் தேவையில்லை, இசிஏ கல்வி சான்றிதழ் மதிப்பீடு தேவையில்லை, 28 நாட்கள் செயலாக்க நேரம். அது மட்டும் இல்லை, நேரில் வடிவ நேர்காணலில் வந்து நீங்கள் இது பண்ணலாம், இலகுவாக விசாக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்ததாக வந்து எலிஜிபிலிட்டி, அதாவது என்னென்ன தேவை. நீங்கள் கனடாவுக்கு வெளியே எங்கும் பணி இருக்கலாம், அது முதலாவது எலிஜிபிலிட்டி. ரெண்டாவது வந்து உங்கள் வேலை தொலைதூரத்திலிருந்து செய்ய முடியும். அடுத்தது வந்து உங்கள் குடும்பத்தினருக்குரிய ஆவணங்கள் எல்லாத்தையும் இது பண்ணி போகலாம். கனடாவில் நண்பர்கள் குடும்பத்தினருடன் வாழ்க்கை ஏற்பாடுகள் கூடுதல் நன்மையாக இருக்கும். அடுத்ததாக வந்து நாங்கள் எங்களுடைய செலவுகளை வளர்ந்து பார்த்தோம்னா, இங்கே வீசா கட்டணம் வந்து கனேடியன் டாலர் 100 தான் செலவாகும். அது மட்டும் இல்லை, பயோமெட்ரிக் நீங்கள் ஏற்கனவே கொடுத்து இல்லாட்டி புதுதாக கொடுத்துருந்தா இதுக்கு ஒரு £85 $55 செலவாகும். அடுத்ததாக வந்து நாங்கள் பார்க்க போகிறோம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னு சொல்லி பார்த்தோம்னா, 6 மாத பேங்க் ஸ்டேட்மெண்ட் தேவை. அடுத்தது வந்து நீங்கள் இப்போ ஏற்கனவே இருக்கிற கடிதத்தில் உங்களுக்கு உங்களுக்கு சேலரி ஒர்க் எம்ப்ளாய்மெண்ட் டேட்டாஸ் எல்லாமே இருக்க வேணும். அடுத்ததாக வந்து கனடியன் சிவி கவல் லெட்டர் தேவை, எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் தேவை, மற்றும் நீங்கள் நீ அங்கே வசிக்கிறதுக்கான ஏற்பாடுகளுக்குரிய டாக்குமெண்ட்ஸ் தேவை. booking.com இருந்தாலும் சரி தான், இல்லாட்டி ஏர்பிஎன்பி டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் சரி தான், நீங்கள் அதை யூஸ் பண்ணி கொள்ள முடியும். அடுத்ததாக வந்து நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா, விண்ணப்பத்துக்கான படிமுறைகள் என்னென்ன, ஸ்டெப் பை ஸ்டெப்பில் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இது மிக முக்கியம். முதலாவது படி வந்து உங்களுக்கு சரியான இது இருக்காதான்னு பாருங்கள். முதலாவது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னுக்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குதான்னு சொல்லி பாருங்கள். அடுத்தது வந்து டாக்குமெண்ட் செக்லிஸ்ட் எடுத்து அந்த எல்லா செக்லிஸ்ட்லேயும் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் உங்கள்கிட்ட இருக்குதான்னு சொல்லி நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ண வேணும். ஸோ அதுக்கான பேஜ் வந்து இங்கே இருக்குது. ஸோ இது வந்து நான் லிங்க்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் நீங்கள் குளோபல் ஸ்கில் ஸ்ட்ராட்டஜி இல்லாட்டி டிஜிட்டல் நோமட்ஸ்ன்னு தனியாக இருக்குது, அதை கெட் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா அது என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்றதை ஃபுல்லாக சொல்லும். அந்த டாக்குமெண்ட்ஸை முதல்ல ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ டாக்குமெண்ட்ஸையும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டிஜிட்டல் விசா ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். அடுத்தது விசா கட்டணத்தையும் பயோமெட்ரிக்ஸ் இது பண்ணிவிட்டு உங்களுக்கு இலகுவாக இருக்கும். ஸோ 28 நாளில் உங்களுக்கு விசா வரலாம், நீங்கள் அதுக்கு பிறகு பயணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு எல்லாம் கிளியராக கரெக்டாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, எல்லாருக்கும் முடிந்தவரை பதில் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஏதாவது டாப்பிக்கில் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணுமா இருந்தால் என்ன வீடியோ செய்யணும்னாலும் அதை போடுங்க. இந்த வீடியோக்களையும் இருக்க போய் பாருங்கள் சேனலில், ஒரு லைக் பட்டனையும் போடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, எண்ட் ஆஃப் வித் திஸ் வீடியோவில் நான் உங்களுக்கு 2 சஜஷன் வீடியோ கொடுக்குறேன். முதல்ல செஞ்ச டிஜிட்டல் நோமாட் இன்னும் கிளியராக இருக்கும், அதையும் பாருங்கள். பார்த்து இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் அன்பின் நானும். சி யூ ஆன் அதர் வீடியோ. சியர்ஸ்.